அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பல அடுக்கு கட்டிடத்தின் உச்சியிலிருந்து 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சி அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில், பல அடுக்கு கட்டிடத்தின் உயரம் மற்றும் இரு கட்டிடங்களுக்கு இடையில் உள்ள தொலைவானது மீட்டரில் காண்க. இந்த கேள்வி 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் முக்கோணவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 6.5 கணக்கு எண் 13வது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற கேள்வியை நாம் வரைபடமாக மாற்றிக்கணும். இங்கே நமக்கு 2 கட்டிடங்கள் இருக்குது. இந்த 2 கட்டிடத்தில் இந்த கட்டிடத்தினுடைய உயரத்துக்கு இப்படி ஒரு கோடும், இந்த கட்டிடத்தினுடைய உயரத்துக்கு 20 மீட்டரும் கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க பல அடுக்கு கட்டிடத்தின் உச்சியிலிருந்தான் இந்த 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தினுடைய உச்சியையும் பார்க்குறாங்க, அடியையும் பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த பெரிய கட்டிடத்தினுடைய உச்சியை பார்க்குறதுக்கு 30 டிகிரி கோணம் ஏற்படுது. ஸோ அந்த இறக்க கோணத்தை நான் இப்படி எழுதிக்கிறேன். நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே உள்ள இறக்க கோணமானது இங்கே உள்ள ஏற்ற கோணத்துக்கு சமமாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற 30 டிகிரியை நம்ம இந்த இடத்துல மாற்றி எழுதிக்கலாம். இப்போ அதே போல் மேலே உச்சியிலேருந்து இந்த வீட்டினுடைய அடியை பார்க்குறாங்க. ஸோ மேலேருந்து கீழே பார்க்கறதுனால அதுவும் இறக்க கோணம் தான், அதனுடைய அளவு 60 டிகிரி. ஸோ அதை நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். இங்கே உள்ள இறக்க கோணமானது இங்கே உள்ள ஏற்ற கோணத்துக்கு சமம். ஸோ மேலே இருக்கிற 60 டிகிரியை நான் கீழே இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். இதுதான் நமக்கு தேவையான வரைபடம். இந்த வரைபடத்தினுடைய முனைகளுக்கு நம்ம பேர் கொடுத்துடுவோம். ஏ பி சி டி இ. இப்போ இந்த வரைபடத்தில் கோண அளவானது 2 கோண அளவுமே இந்த பக்கம் இருக்கிறதுனால இது எதிர்பக்கம். அதே போல் கருணப்பக்கம் ரெண்டுமே மேலே தான் இருக்குது. ஸோ கீழே உள்ளது தான் நமக்கு அடுத்துள்ள பக்கம். 2 முக்கோணத்துக்கும் எதிர்பக்கம்ங்கிறது இந்த பக்கமும் அடுத்துள்ள பக்கம்ங்கிறது கீழேயும் வந்திருக்கு. இப்போ நான் இந்த சிறிய முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். முக்கோணம் சிடிஇ. இந்த முக்கோணத்துக்கு ஃபார்முலா எழுதுகிறேன். இதில் எதிர்பக்கம் அப்படிங்கிறது இலேருந்து டி வரைக்கும், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இலேருந்து சி வரைக்கும். இலேருந்து டி வரைக்கும் அளவு கொடுக்கலை, நானாவே எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே போல் இலேருந்து சி வரைக்கும் அளவு கொடுக்கலை, அதை நானாவே ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே டேன் டீட்டா இருக்குது, இங்கே 30 டிகிரி அளவு இருக்குது. ஸோ டேன் டீட்டாவை டேன் 30 டிகிரின்னு மாற்றிக்கலாம். டேன் 30 டிகிரிக்கு மதிப்பு கண்டுபிடிக்கலாம். டேனில் 30 டிகிரிக்கு நேராக போய் பார்க்கும்போது 1/√3 வருது. ஸோ டேன் 30 டிகிரிக்கு பதிலாக 1/√3 மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற √3 மேலே போனால் எக்ஸோட பெருக்கல் ஆகிடும். இந்த ஒய் இந்த பக்கம் வந்தால் ஒய்யின் ஒய் 1 பெருக்கல் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிறது √3x=y. இதை நாம் அப்படியே வச்சுப்போம். இப்போ நான் பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். முக்கோணம் ஏபிடி. இந்த முக்கோணத்தில் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இங்கே எதிர்பக்கம்ங்கிறது ஏலேருந்து டி வரைக்கும், அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது ஏலேருந்து பி வரைக்கும். இப்போ ஏலேருந்து டி வரைக்கும் நான் அளவு எழுதணும். அது ஏலேருந்து இ வரைக்கும் உண்டான அளவை இலேருந்து டி வரைக்கும் உண்டான அளவோட கூட்டுறதுக்கு சமம். ஏலேருந்து இ வரைக்கும் உண்டான அளவு 20 மீட்டர். ஏன்னா இங்கே எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும். ஸோ 20ஐயும் எக்ஸையும் கூட்டி தான் நம்ம ஏடிக்கு எழுதணும். ஸோ அது 20+x. இப்போ ஏபிக்கு எழுதுகிறோம். இங்கே நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கீழே உள்ள இதுவும் ஒய் தான். ஸோ அதுக்கு பதிலாக நான் ஒய் அப்படின்னு எழுதிக்கிறேன். டேன் டீட்டா, டீட்டாங்கிறது இங்கே 60 டிகிரி. ஸோ டேன் 60 டிகிரின்னு எழுதிக்கிறேன். இதற்கு அளவு கண்டுபிடிக்க போகிறேன்.
டேனில் 60 டிகிரிக்கு நேராக பார்க்கும்போது √3 கிடைக்கிது. ஸோ டேன் 60க்கு பதிலாக √3 எழுதிக்கலாம். கீழே இருக்கிற ஒய்யை இங்கே எடுத்துகிட்டு வந்து பெருக்கலில் எழுத போகிறோம். √3ஓட ஒய் பெருக்கலாகும்போது √3 ஒய் கிடைக்கும். இந்த ஒய்யினுடைய மதிப்பு நாம் ஏற்கனவே √3x வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய மதிப்பு √3x. இங்கே இருக்கிற √3ஐயும் இங்கே இருக்கிற √3ஐயும் பெருக்குனா நமக்கு 3 கிடைக்கும். இப்போ 3x நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே இருக்கிற எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -x ஆகிடும். 3x-ல 1x போயிடுச்சு அப்படின்னா 2x கிடைக்கும். இங்கே இருக்கிற 2-ஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் வகுத்தல் ஆகிடும். 20-ஐ 2-ஆல் வகுக்கலாம். வகுத்தா நமக்கு 10 கிடைக்கும். ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 10. நம்மளுடைய முதல் கேள்வி, அடுக்குமாடி கட்டடத்தின் உயரம் என்ன? அடுக்குமாடி கட்டடம் அப்படின்னா ஏலேருந்து டி வரைக்கும். ஏலேருந்து டி வரைக்கும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஏலேருந்து இ வரைக்கும் உண்டான அளவை எழுதிக்கிட்டு அதோட இலேருந்து டி வரைக்கும் உண்டான அளவை கூட்டணும். ஏலேருந்து இ வரைக்கும் உண்டான அளவு 20. ஸோ ஏஇக்கு பதிலாக 20 எழுதிடுறேன். இலேருந்து டி வரைக்கும் உண்டான அளவு எக்ஸ். எக்ஸினுடைய மதிப்பு 10. ஸோ இங்கே 10 எழுதிக்கிறோம். 20-ஐயும் 10-ஐயும் கூட்டினா 30. ஸோ அடுக்குமாடி கட்டிடத்தினுடைய உயரம் 30 மீட்டர். நம்மளுடைய அடுத்த கேள்வி, இரு கட்டிடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கணும். இந்த கட்டிடத்துக்கும் இந்த கட்டிடத்துக்கும் உண்டான தொலைவுங்கனா நடுவில் உள்ள கோடு. அது இசியாகவும் இருக்கலாம், ஏபியாகவும் இருக்கலாம். நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஏபியை நம்ம ஏற்கனவே ஒய் அப்படின்னு வச்சுருக்கோம். ஒய்க்கு ஏற்கனவே நம்ம √3x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏபியினுடைய அளவு √3x. இந்த எக்ஸுக்கு நம்ம ஏற்கனவே 10 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டோம்னா 10√3 கிடைக்கிது. ஸோ இரு கட்டிடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 10√3 மீட்டர். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.